கோவையில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோடைக்கால இலவச நீர் மோர் பந்தலை தொடங்கி வைத்தார். திரு கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம், மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்னு தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க கடந்த 2 வருஷ காலமாக சரி நின்ன தொகுதி, நானும் உங்களுக்கு முன்னாடி தெரியும், 2016 நானும் இந்த தொகுதியில் நின்று நான் தோல்வி அடைஞ்சேன். ஆனால் 5 வருஷ காலமாக இந்த மக்களுக்கு நான் எப்படி வந்து வேலைகள் செஞ்சோம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவிகள் பண்ணோம் அப்படிங்கிறத கோவையினுடைய மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் 2 வருஷ காலமாச்சு அவர் தேர்தலில் நின்றுட்டு போய், அப்பப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. கோவையில் நிற்கிறதோ நிற்காதோ அவரோட விருப்பம், அதெல்லாம் அவர் முடிவெடுக்கட்டும். ஆனால் நான் கேட்குறது, ஆட்சியை பிடிக்கணும்னு கட்சி ஆரம்பித்த நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி ஊழல் கட்சியோட சேர்ந்துட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அவங்களோட கட்சியில் சேர்ந்துட்டு நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னா உங்கள் அரசியல் கணக்கு என்ன? ரெண்டாவது, அவர் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக நாம் பார்க்க முடியாது. அவர் ஊழல் மிகுந்த, ஊழல் கரை படிந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய நட்சத்திர பேச்சாளர். இன்றைக்கு அதுதான் அவர்களோட நிலைமை. எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களை பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு வராங்களோ அந்த மாதிரி அவரையும் கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பட்ட பகலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகொலைகள் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கிறதா என்று ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழகம் அமைதி பூங்கா என்று சொல்கின்ற நிலைமையிலிருந்து வெகு சீக்கிரமாக கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. மாநிலத்தினுடைய அரசாங்கம், அவர்கள் தொடர்புடைய நபர்கள் மீது, நபர்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் போலிருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டம் ஒழுங்கை உடனடியாக கவனிக்க வேண்டும், தமிழகம் என்றும் அமைதி பூங்கா என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இம்மாதிரி எந்த நிகழ்வும் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.